காலநிலையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள மாற்றம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 45,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் பெறுபவர்களுக்கு பேரிடி வெளியாகிய தகவல். கொழும்பு முழுவதும் பலப்படுத்தப்பட்ட விசேட பாதுகாப்பு. தேர்தல் தொடர்பில் மகிந்த வெளியிட்ட கருத்து. காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கமைய சப்ரகமோ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கிழக்கு, வடக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் சிறிதளவு மழை பெய்யும் என தெரிவு கூறியுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை காரணமாக தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றமடைய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்றிரவு அறிவித்தது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு வங்களா விரிகுடா கடல் பகுதியில் எதிர்வரும் 31ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நாட்டின் கிழக்கு கடற்கரையை நெருங்கும் என வானிலை அதிகாரிகள் கணித்துள்ளனர். இதன் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மாதாந்தம் 45,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் ஈட்டும் நபர்களுக்கு புதிய வரியை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை ஐக்கிய தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சுஜந்த லியானாராச்சி ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகர்களுக்கு விதிக்கப்படும் அநியாயமான வரி விதிப்பை இடைநிறுத்துமாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எனவே இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் 45,000 ரூபாவுக்கு மேல் மாதாந்த வருமானம் உள்ள அனைவரிடமும் வரி அறவிடுமாறு சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருந்ததாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு முழுவதும் விசேட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இந்த வேலைத்திட்டத்திற்கு அமைய கொழும்பின் சில இடங்களில் வீதி தடைகளை ஏற்படுத்தி சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2023ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்திற்கு விஜயம் செய்தபோது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் அதன்படி வரவிருக்கும் தேர்தலுக்கு தனது கட்சி தயாராக உள்ளது என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவி விலகியமை தேர்தலை தாமதப்படுத்தும் சூழ்ச்சியான ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் பிரதமர் தேர்தலை ஏன் தாமதப்படுத்த வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எதிர்கட்சிகள் பலமாக இருக்கலாம் என்ற சமீபத்திய கூற்றுகள் பற்றி கேட்ட போதும் இந்த கூற்றுகள் சில நபர்களால் மட்டும் உருவாக்கப்பட்டதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். காலநிலையில் மீண்டும் ஏற்பட்டுள்ள மாற்றம். மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 45,000 ரூபாவுக்கு மேல் வருமானம் பெறுபவர்களுக்கு பேரிடி வெளியாகிய தகவல். கொழும்பு முழுவதும் பலப்படுத்தப்பட்ட விசேட பாதுகாப்பு. தேர்தல் தொடர்பில் மகிந்த வெளியிட்ட கருத்து.